கைஸ் வெல்கம் பேக் டு பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல். இனியான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கிளிக் போனால் போதும் ஒரு 10 ரூபீஸ் கட் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட மினிமரோட வேணால் ரொம்ப கம்மி தான். ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன், ஜஸ்ட் அந்த வெப்சைட் கொடுக்க போகிறீங்க, ஒரே ஒரு கிளிக், ஒன் கிளிக் பண்ணிங்க உங்களோட வேலை முடிஞ்சிச்சு. இதே மாதிரி வந்து கண்டினியூஸாக பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மணி வந்து பார்த்தா ஏர்னி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம இன்ஸ்டன்ட்டாக நம்மளோட பேங்க் கூட்டு விதிரலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லாச் ஆயிருக்கு. பேமெண்ட் ஃபீ நான் ஆல்ரெடி டெலிகிராமில் போட்டேன், பேமெண்ட் ஃபீ காட்டுறேன். இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் ஏற்றிட்டு அதை ஆள் எடுத்திங்கன்னா நான் போகிற வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். நம்ம ட்ரஸ்டான இனிங் எஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், அதில் வித்தவுட் யூனிவர்ஸ்லாம் நிறைய இணைக்கஸ் பார்த்துருக்கோம். அதனால நம்ம சேனல் கொண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் பண்ணி வந்து ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் தள்ளிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து லிங்க் ஏற்றி நம்ம டெலிகிராம் இப்போ ஜாயின் ஆகிருக்கேன். இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் ஆல்ரெடி நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்றும் பார்க்காம இருந்தீங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் ஆகி இந்த பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஆப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருங்க, ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே இங்கே வந்து பாருங்கள், ஓப்பன் இன் க்ரோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் க்ரோம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், செண்ட் ஓடிபி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர், இந்த இடத்துல 8 டிஜிட் பாஸ்வேர்ட், செண்ட் ஓடிபி கொடுத்துரு. இங்கே ஓடிபி ரிசீவ் ஆனே அதை இங்கே என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் கேட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்தோடனே உங்களுக்கு பேஜுக்குள்ளே என்டர் ஆகிடும். உள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணுறேன். உள்ளே வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஆப்ஷன் பாருங்கள், அந்த மேலே அங்கே ஒரு பட்டன் கொடுத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன். இது நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம், பட் வெப்சைட்லேயே நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் தான் வச்சுங்க. ஏன் அதை சொல்கிறேன், இங்கே லாகின் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பலம் கொடுக்கல, அதனால தான் நம்மளே லாகின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த ஆட் டு ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். இதை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகிடும். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணால் போதும், வெப்சைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டேட்டான்னு வாங்கிடும். அதை தான் இங்கே சொல்லுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒன் கிளிக் பண்ணி எப்படி ஆன்றதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஜஸ்ட்டு இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விஐபி லெவல் 1, இதில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாதீங்க. இவங்க கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த பேக்கேஜும் லைஃப் டைமும் இருக்குன்னு நினைக்கிறேன். சைன் அப் போனஸ் 200 ரூபாய் கொடுறாங்க. ஜஸ்ட் இந்த ஒன் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஐபி 1 இடத்துல இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறோடனே கீழே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் கிராபிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோடனே அவள் தான் உங்கள் வேலை முடியுது, வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக லோடிங் ஆகிட்டோடனே இங்கே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கட்டுதா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டோடனே திரும்பி அதே மாதிரி லோடிங் ஆகுது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேலை முடிச்சு. இதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு, வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 ருபீஸ் கட்டாக ஆட் பண்ணுவாங்க. நான் நேற்று ஒரு வாட்டி பண்ணேன், இன்றைக்கி ஒரு வாட்டி பண்ணேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஒரு சில கமிஷன்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 ருபீஸ் கட்டாக ஆன் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் உங்கள் வாலெட்டில் ரீச் ஆனோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு இந்த பைன் பேன் கார்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டோடனே உங்கள் அக்கௌண்ட்டோட நேமு, உங்கள் பேங்க் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களை இன்பில்டாக எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பண்ணால் சேவ் ஆகிடும். மினிமம் 300 ரூபாய் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி, சரி, நீங்கள் 300 ரூபாய் வந்தோடனே நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். இதில் ரீசார்ஜ் பண்ணோடனே வித்ரா பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம 300 ரூபாய் ரீச் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக வித்ரா எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாகச்சுன்னா அந்த ஆப்பை ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். பட் ஒரு சில கமிஷன்ஸ் தான் வரும், அதை இங்கே சொல்லிக்கிறேன். இந்த ஆப்பில் ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃபையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தான் ரிசீவ் ஆச்சு, 23 ஜூலை ரிசீவ் ஆன பேமெண்ட்டு. நான் நேற்று டெலிகிராமில் போட்டேன், நீங்கள் டெலிகிராம் இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் டெலிகிராம் போய் ஜாயின் ஆகுங்க. டெலிகிராமில் போய் இந்த பேமெண்ட்டை பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸாகவே பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இது எவ்வளோ நாள் ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்து வரைக்கும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 45 நாள், இல்லைன்னா கூட ஒரு 1 மாதம் ஒர்க் ஆனால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் 1 மாதம் ஒர்க் ஆகும். என்ன மாதிரி ஆப்ஸில் நான் மேர்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டேன், கரெக்டாக அது வந்து பண்ணால் 2 மாதம் வந்து பண்ணால் ஒர்க் ஆச்சு, 60 நாள் கரெக்டாக ஒர்க் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதுவும் ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே கம்பெனி தான் நினைக்கிறேன், ஏன்னா சேம் டிசைன் கம்பெனி தான் இருக்குது. அதனால தான் வந்து பண்ணால் மேர்ன்ற ஆப்போட கம்பெனி தான் மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே வந்து ஒரே ஒரு கிளிக் டெய்லியும் வந்து பண்ணிடுங்க. நீங்கள் மினிமம் 300 ரூபாய் ரீச் ஆனோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ரீச் ஆனோடனே நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரஸ்ட்டாகவே பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கன்ஃபார்ம் ஒரு 45 டேஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். நீங்கள் எப்போ பேமெண்ட் ரீச் பண்ணலாம்னா கரெக்டாக ஒரு நாள் கூட இல்லாமல் வெப்சைட்குள்ளே வந்து ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிட்டு போயினே இருங்க. கரெக்டாக 30வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பேமெண்ட் எடுக்க முடியும். 1 டேக்கு 10 ரூபாய்னா கரெக்டாக 30 நாள், இது அரை மணி நேரம் உங்களுக்கு ஒர்க் இல்லை, ஜஸ்ட்டு ஒன் கிளிக் தான் பண்ணுறீங்க. அவள் தான் ஒர்க் முடிஞ்சிச்சு, ஜஸ்ட்டு செக்இன் பண்ணுற மாதிரி தான் சமயம் ஆன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ஒன்றும் ஒரு 4-5 அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அன்லிமிட்டடாக மல்டிபிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேறு வேறு ப்ரௌசரில் யூஸ் பண்ணுங்கள்.
ப்ரௌசர்னால் இந்த மாதிரி வெப்ஸ் குரோம் மாதிரி ஒரு ப்ரௌசர் தான். அது என்ன அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரௌசர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மல்டிபிள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற ஒரு ஆப்பு தான் குரோம் மாதிரி தான். அதுவும் அதனால் ப்ளே ஸ்டோரில் போய் லோயஸ்ட் எம்பி ப்ரௌசர்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லோன் பண்ணிக்கலாம். தெரியும் ஒரு சிலருக்கு தெரியும், பட் தெரியாத தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 300 தானே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, 300 தானே வித்ரா பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் வந்து ஓகே. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸில் கேட்டுக்கலாம். இந்த நம்பரை காப்பி பண்ணிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணுங்கள். +1 போட்டு சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஆன்லைனில் இருப்பாங்க. 9 to 6 வரைக்கும் ஆன்லைனில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மஸ்ட்டு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டை மேக்ஸிமம் போனால் ஒரு 45 days வரைக்கும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஆப் ஒரு வேலை ஒர்க் ஆகாமல் போய் பேமெண்ட் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்பயர்னு போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம்.